நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் வழியில் 34வது மலரான பைனை பற்றி பார்க்க போகிறோம். பைன் என்பது யாருக்கு தேவைப்படும்னா, யார் ஒருவர் குற்ற உணர்வால் சிக்கின்றிருக்காரோ, அதாவது குற்ற உணர்ச்சியில் தினசரி வெந்து வெந்து செத்துட்டுருப்பாங்க, அவங்களுக்கு தான் வந்து இந்த பைன் தேவைப்படும். நடந்த ஒரு விஷயத்துக்கு தனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் நடந்த ஒரு நிகழ்வு தவறான விஷயத்துக்கு நாம் தான் காரணம் அப்படின்னு இவங்களே தாமேலே பழி போட்டுக்குவாங்க. வேற ஒருத்தர் கூட காரணமாக இருக்கலாம், அவர்கிட்ட இவரே சொல்லுவார், இல்லை இல்லை என்னால் தான் இந்த பிரச்சனை, நான் அது வாயை திறக்காமல் இருந்தால் சரியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அடிப்படையில் நடந்த விஷயத்துக்கு தானே பொறுப்பேற்று பழியை தானே சுமந்துக்கிறதும் தவறு தான். அதே சமயம் குற்ற உணர்ச்சியால் தினசரி தன்னைத்தானே நிம்மதியை இழந்துக்கிறதும் குற்றம்தான். அப்போ இவங்கெல்லாம் வந்து பயன் எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவாங்க. மேலும் இது போன்ற ஆள்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் என்னுடைய கர்ம வினை, நான் செஞ்ச பாவம், பாவத்தை கரைக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ பயன் எடுத்துக்கிட்டால் பாவம் போகும், எல்லாம் என்னுடைய கர்மா, நான் கர்மாவை அனுபவித்தான் இங்கே வந்திருக்கிறேன்னு புலம்பினே இருக்கிறவங்களுக்கு பயன் எடுத்தாங்கன்னா அந்த கர்மவினிலேருந்து அகழ்வார்கள். தேங்க்யூ.